உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இந்த ஒரு கோயிலுக்கு போனோம் அப்படின்னா பட்டு பட்டுன்னு திருமணமாகும் அப்படின்ற மாதிரி ஸ்தலங்கள்லாம் உண்டாங்க. அமெரிக்கா மாப்பிள்ள தான் வேணுங்கிறாங்க, நல்ல பங்களா இருக்கணுங்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எதிர்பார்ப்பை குறைக்கணும். திருவிழிமிழிலை அப்படின்னு ஒரு ஆலயம், அங்கே வந்து சிவபெருமானுக்கு பேர் மாப்பிள்ளை சுவாமி. வந்து நிறைய டிவோர்ஸ் கேசஸ் வந்து காதல் திருமணத்தினால நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குடும்ப வாழ்க்கைக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்றதுக்கு நீர்நிலைகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்கள், இப்போ நம்ம சென்னை எடுத்துக்கிட்டோம்னா கபாலீஸ்வரர் கோயில். ஸோ கடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு போனீங்கன்னா சந்திரனுக்கு அது ரொம்ப ஒரு பிரீத்தின்னு சொல்கிறது. உண்மையிலே வந்து நம்ம வீடு கட்டணும், புதுமனை கட்டணும் அப்படின்னா என்ன ஆலயத்துக்கு போய் என்ன மாதிரியான வழிபாடு பண்ணால் கண்டிப்பாக வீடு கட்ட முடியுமா? வீடு கட்டுறதுக்கு வந்து பூமி பிரார்த்தியாரை தான் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஸோ பூமி நாதர் அப்படின்னே ஒரு கோயில் இருக்குது, மன்னச்சநல்லூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலயம். ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய ஆதன் ஆன்மீகத்தில் பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கூட இணைஞ்சிருக்கோங்க பிரபல ஜோதிடர் தங்க தாரகை பாரதி ஸ்ரீதர் மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் நர்மதா. நான் வந்து 90s கிட்ஸ்ப்பா அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இன்னும் எனக்கு திருமணம் ஆகலை அப்படின்ற மாதிரி 80s கிட்ஸே இன்னும் காத்துட்ருக்குறாங்க. திருமண தடை அப்படின்றது வந்துட்டு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் அதிக அளவிலே இருக்குது மேம். இந்த ஒரு விஷயத்த பண்ணோம், இந்த ஒரு கோவிலுக்கு போனோம் அப்படின்னா பட்டு பட்டுன்னு திருமணம் ஆகும் அப்படின்ற மாதிரி ஸ்தலங்கள்லாம் உண்டாங்க. இருக்குது, ஆனால் ஃபஸ்ட்டு எதிர்பார்ப்பை குறைச்சிக்கணும்ல. ஆமாம் மேம், எங்கள் டீம்லேயே நிறைய பேருக்கு அந்த எதிர்பார்ப்பு. அதை தான் நான் சொல்கிறேன், இப்போ வந்து 90s கிட்ஸு 2K கிட்ஸு இவங்களுக்கெல்லாம் கஷ்டம், 80s கிட்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா எதிர்பார்ப்பு தான். நிறைய பொம்பளை பசங்க எல்லாம்மா நல்லா படிக்கிறாங்க, லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க, ஒரு சாதாரணமாக வேலை செய்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா நான் வந்து இவ்வளோ படிச்சிருக்கேன் இதுன்னு. ஸோ அந்த காலத்தில் அது இல்லை. 15 வயசில் பொம்பளையில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, அன்றைக்கி 50 ரூபா சம்பாதிச்சவங்களையும் லேடிஸ் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இன்றைக்கி வந்து எதிர்பார்ப்புகள் அதிகமாகிடுச்சு. அமெரிக்கா மாப்பிள்ள தான் வேணுங்கிறாங்க, நல்ல பங்களா இருக்கணுங்கிறாங்க. அப்படியெல்லாம் பார்த்தா எங்கே கல்யாணம் ஆகும் இல்லையா? நமக்கு வரக்கூடிய வாழ்க்கையை நாம் தான் அழகாக அமைச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு எதிர்பார்ப்பை குறைக்கணும். ரெண்டாவது வந்து நிறைய இந்த திருமண தடைகளுக்கான ஆலயங்கள் உண்டு. இதில் இந்த திருமணஞ்சேரி நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஸோ நிறைய பேருக்கு தெரியாத ஒரு கோவில் என்னென்னா திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவிழிமிழிலை அப்படின்னு ஒரு ஆலயம். அங்கே வந்து சிவபெருமானுக்கு பேர் மாப்பிள்ளை சுவாமி. ஸோ அவர் வந்து அங்கே திருமண தடை விலகிறதுக்கு அந்த ஆலயம் திருமணஞ்சேரி மாதிரியே சிவபெருமானே அங்கே மனிதனாக வந்து கார்த்தியாயினியாக கல்யாணம் பண்ணின்ற ஆலயம் ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப பழமையான ஒரு கோவில். அதனால் கண்டிப்பாக அந்த ஆலயத்திற்கு திருமணம் ஆகாதவர்கள் போயிட்டு ரெண்டு மாலை வாங்கிட்டு போய் சுவாமிக்கு கொடுத்துட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக கல்யாணம் ஆகும். அதே மாதிரி நம்ம திருமணஞ்சேரி எல்லாருக்குமே தெரிந்த உண்டு, திருமங்களங்குடி அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது, அதுவும் திருமண தோஷத்தை விளக்கக்கூடிய கோவில். இங்கே நம்ம நாராயணவனம்னு ஒரு இடம் இருக்குது திருப்பதிக்கு போகிற வழியில். ஸோ அங்கேயும் தாயார்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணி கங்கணம் கட்டின்றா 3 மாதத்தில் அவளுக்கு கல்யாணம் ஆகும். இப்படி நிறைய ஸ்தலங்கள் வந்து நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ரொம்ப வெளியூர் போக முடியல, எங்கள் வீட்லேயே இருந்து நான் கல்யாணம் போக்கான பிரார்த்தனை பண்ணணும்னா சுயம்பரா பார்வதி மந்திரம் வந்து டெய்லி கல்யாணம் ஆகாத பெண்கள் 18 வாட்டி சொல்லலாம், துளசி பூஜை பண்ணலாம், துளசி ஸ்லோகம் சொல்லலாம். ஸோ துளசியை வந்து உங்கள் வீட்லேயே நீங்கள் வச்சு செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் துளசிக்கு விளக்கேற்றி பூஜை பண்ணால் நல்ல கணவன் அமைவான். ஆண்களுக்கும் அதே மாதிரி தான், ஒரு நல்ல மனைவி அமையணும் அப்படின்னு சொன்னால் புனர் பூச நட்சத்திரத்தில் ஸ்ரீ ராமபிரானுக்கு வந்து மாலை சாத்தி, குடும்பமாக இருக்கார் இல்லையா சீதா லக்ஷ்மணனோடு இருக்கிற கோவில் இப்போ மதுராந்தகம் மாதிரியான ஆலயங்கள், அங்கே போயிட்டு புனர் பூசத்தில் அவங்க மாலை சாத்தி அர்ச்சனை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரம் கல்யாணம். ஓகே மேம், இப்போ வந்து கல்யாணம் ஆகாதும் ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறாங்க, கல்யாணம் ஆனதுமே பிரச்சனை அப்படின்னு நிறைய கேசஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். இப்போ வந்து நிறைய டிவோர்ஸ் கேசஸ் வந்து காதல் திருமணத்தினாலும் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் குடும்பத்துக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் வருது. திருமணத்துக்கு முன்னாடி நான் சந்தோஷமாக இருந்தேன், திருமணம் ஆனதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பாரமாக இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு சூசைட் கமிட் ஆகிறதுக்கு கூட திருமணத்தை ஒரு காரணமாக வைக்கிறாங்க. அப்படின்றப்போ இந்த குடும்ப வாழ்க்கைக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்றதுக்கு என்ன வழி நீங்கள் சொல்வீங்க, அதுக்கான ஆலயம் என்ன சொல்லுவீங்க மேம்?
வழி வந்து ஃபஸ்ட்டு டாலரன்ஸ் வேணுமா? இப்போ எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகி 33-34 வருஷம் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க. இட்ஸ் நாட் தட் என் லைஃபுமே ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு, இல்லை நம்ம ஹஸ்பண்டோட டெய்லி ரொமான் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. பெண்களுக்காக இருந்தாலும் சரி ஆண்களுக்காக இருந்தாலும் சரி, திருமண வாழ்க்கைங்கிறது ஒரு போராட்டம் தான் எல்லாருக்குமே. அதை எப்படி சமாளிச்சுட்டு வரோம்? நான் சொல்கிற அட்வைஸ் என்னென்னா, ஒரு ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறது, கல்யாணம் ஆனால் முதல்ல குழந்தை பெற்றுக்கோங்க. இப்போ வந்து நான் பிளானிங் பண்ணுறேன், ஒரு 2 இயர்ஸ் எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், அதெல்லாம் தப்பான ஒரு விஷயம். ஒரு குழந்தைன்னு வரும்போது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே பாண்டிங் நிறையா இருக்கும், அந்த குழந்தைக்காக நிறைய அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. ஸோ கல்யாணம் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு வருஷம் வேண்டாம், அதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்கோங்க. குழந்தை பெற்றுக்கும் பொழுது நம்ம மனநிலைகள் நிறையா மாறும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு பாண்டிங் வரும். இதுக்கு மனசு அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். நீ என்ன ஏற்றுக்கணும், நான் உன்னை ஏற்றுக்கணும், அண்ட் ரெண்டு பேருக்குமே காதலும் இருக்கணும், காமமும் இருக்கணும், பாசம் இருக்கணும், இது எல்லாம் இருக்கணும். இதற்கு முக்கிய கிரகம் வந்து பார்த்திங்கன்னா சந்திரனும் சுக்கிரனும் தான். ஸோ எப்பொழுதுமே பெண் தெய்வ வழிபாடுகள் வந்து இதுக்கு ரொம்ப சிறந்தது. நீங்கள் வந்து உங்கள் காலத்துலலாம் பார்க்கலாம், உங்கள் வீட்டிலலாம் பாட்டியெல்லாம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் விடாமல் கோயிலுக்கு போவாங்க. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்கில் நிறைய சண்டை போட்டாலும் தாத்தாவை வந்து விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பாண்டிங்க்கு அவங்கெல்லாம் வந்து இந்த ராகு கால பூஜைகள்லாம் நிறையா பண்ணுறது. இதுமாதிரி வீட்டில் வந்து விளக்கு பூஜை கண்டிப்பாக பண்ணணும். அண்டு செவ்வாய் வெள்ளியில் வந்து நீங்கள் பக்கத்தில் விஷ்ணு கோவிலில் மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு மஞ்சள் குங்குமம் வாங்கி அர்ச்சனை பண்ணுறதோ இல்லை மாரியம்மனுக்கு பண்ணுறதோ, இது எல்லாமே ஒரு நல்ல பாண்டிங் வந்து கொடுக்கும். மனதளவில் நமக்கு ஒரு பக்குவத்தை கொடுக்கும். இந்தப்போ கஷ்டம், சரி இதுதான் என் லைஃபு, நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தை கொடுக்கறது சந்திரன் தான். ஸோ அதுக்கு நீர்நிலைகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்கள், இப்போ நம்ம சென்னை எடுத்துக்கிட்டோம்னா கபாலீஸ்வரர் கோயில், ஸோ கடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு போனீங்கன்னா சந்திரனுக்கு அது ரொம்ப ஒரு பிரீத்தின்னு சொல்கிறது, சந்திரனுக்கு பரிகாரம்னு. ஸோ எங்கெங்கே சிவன் கோவிலோ பெருமாள் கோவிலோ கடல் நீர்நிலைகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு செல்லுவது உங்களுக்கு அவ்வளோ ஒரு மனசில் மாற்றத்தை கொடுக்கும். அது திங்கக்கிழமையில் போகணும், இல்லைன்னா பௌர்ணமியில் போகணும். ஓகே மேம். மேம் அது மாதிரி வந்துட்டு இப்போ ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் அப்படின்றது வந்து ஒரு தெருவுக்கு தெருவு இருக்கிற அளவுக்கு அதிகமாகிட்டே இருக்குது மேம். முன்னாடியெலாம் நார்மலாக பிறந்துட்டு இருந்த குழந்தைங்களாம் இன்றைக்கி வந்துட்டு டெஸ்ட் டியூப் மூலமாகவும் இல்லை ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் மூலமாகவும் பிறக்கிறது அளவுக்கு நம்ம டெக்னாலஜி வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் இல்லாமல் நிறைய ஜோதிடர்களுமே வந்து நீங்கள் அதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் நிறைய மக்களுக்கு வந்து ஒரு குழப்பம் இருக்கும். குழந்தை வேணும்னா என்ன தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தெளிவில்லாத ஒரு மனநிலை இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஸ்தலம், நீங்கள் சொல்லக்கூடிய பரிகாரம் என்னவா இருக்கும் மேம்? குழந்தை பிறப்புக்கு குழந்தைங்களா, முதல்ல உங்கள் வம்சம் விருத்தி ஆனோம்னா உங்கள் குலதெய்வம் தான் வேண்டிக்கணும். ஏன்னா உங்கள் குலதெய்வத்தை வேண்டினால் மட்டுமே வம்சம் விருத்தி வந்து உங்களுக்கு இருக்கும். திருக்கருக்காவூரில் அங்கேயும் அங்கே வந்துட்டு அந்த ஸ்தல விருட்சத்தில் வந்து தொட்டில் கட்டினா குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது. நிறைய கும்பகோணம் சைடில் இருக்கக்கூடிய ஆலயங்கள்லாம் பார்த்திங்கன்னா சாரங்கபாணி கோவில், சக்கரபாணி கோவில்லாம் அழகாக வந்து அந்த அஞ்சுதல நாகம் இருக்கு இல்லையா, அதில் ஒரு தொட்டில் மாதிரி கிருஷ்ணர் படுத்துட்டுருப்பார். அந்த கிருஷ்ணரை நம்ம கையில் கொடுத்து அந்த கோவில் அர்ச்சகர் வந்து கோபால விம்சத்தி சொல்லுவாள், அது அந்த மாதிரி பிரார்த்தனைகளும் அவளுக்கு நிச்சயமாக குழந்த பிறக்கும். ரொம்ப ஒரு சிறப்பான ஸ்தலம் சொல்லணும் அப்படின்னா திருப்புட்குழின்னு ஒரு ஊர் இருக்குது இங்கே செங்கல்பட்டு மாவட்டத்தில். ஸோ இந்த திருப்புட்குழி அது வந்து நமக்கு ஸ்ரீபெரும்புத்தூர் போகிற வழியில் இருக்குது அந்த திருப்புட்குழி, அது திவ்ய தேசம். அங்கே வந்து பச்சை பயிரை வறுப்பாங்க, வறுத்து அந்த மடியில் கட்டின்னு படுத்துப்பா நைட்டு, அது காலையில் எந்திரிச்சு பார்த்தா அதில் வந்து ஒரு சின்ன முளை விட்டுருக்கோம், அதனால் அது வறுத்த பயிர் வந்து முளை கட்டுறதுங்கிறது அந்த கோவிலில். ஸோ தாயார் வந்து உனக்கு வரம் கொடுத்ததாக இன்றைக்கும் இது நடக்குது, இது கலிகாலம்தான் பட் ஸ்டில் இன்றைக்கும் நடக்கிறது. அது மாதிரி ஆண் வாரிசு வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து திருப்புல்லானி போகலாம். திருப்புல்லானிங்கிற ஸ்தலத்திற்கு போயிட்டு அங்கே வந்து தசரத சக்கரவர்த்தி அங்கே தான் புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணார். ஸோ நார்மலாக நமக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கும் IVFல நமக்கு அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கும் இந்த ஸ்தலங்கள் எல்லாமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பிரசித்தி பெற்ற ஆலயங்கள். ஓகே மேம். இப்போ வந்து நீங்களே வந்து திருப்பதி போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வழிநடுக்கில் வந்து கல் ஒன்று ஒன்று அடுக்கி வச்சுருப்பாங்க, பழனிலேயும் கூட அந்த மாதிரி கல் அடுக்கி வச்சுருப்பாங்க. என்ன ரீசன் கேட்கும்பொழுது வீடு கட்டணும்னு ஆசைப்படுறவங்க அந்த மாதிரி கல் எடுக்குவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. உண்மையிலேயே வந்து நம்ம வீடு கட்டணும், புதுமனை கட்டணும் அப்படின்னா என்ன ஆலயத்துக்கு போய் என்ன மாதிரியான வழிபாடு பண்ணால் கண்டிப்பாக வீடு கட்ட முடியுமா? வீடு கட்டுறதுக்கு வந்து பூமி
பிராட்டி யாரை தான் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஸோ பூமி நாதர் அப்படின்னே ஒரு கோயில் இருக்குது, மன்னச்சநல்லூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலயம், அங்கே வந்து பூமி நாதரை வந்து வணங்கலாம். அதே மாதிரி கோனேரி ராஜபுரம்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே வந்து சிவபெருமானுக்கு இந்த திங்கக்கிழமையில் ஹோமம் பண்ணுவாள், உங்களுக்கு ஒரு புது வீடு அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு. வராகர் வந்து லக்ஷ்மி வராகரை நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணாலும் பூமி சம்மந்தப்பட்ட தோஷங்கள் விலகும். அதே வாராகி தாயார் அவங்களையும் நம்ம வணங்கினாலும் பூமி சம்மந்தப்பட்டது போகும். இப்போ பூமி காரகன்னு எடுத்துட்டிங்கனாலே புதன் தான். ஸோ செவ்வாய் புதன் இந்த ரெண்டு கிரகமும் தான் நமக்கு வீடு அமையறதுக்கான கிரகங்கள். முருகன் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றவர், அதனால் செவ்வாய்க்கிழமையில் ஏதாவது ஒரு முருகன் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு அங்கேருந்து கொஞ்சோண்டு மண் எடுத்துகிட்டு வந்து பச்சை துணியில் நம்ம கட்டி வீட்டில் வச்சுருந்துட்டு எந்த ஆலயத்துலேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்களோ உங்களுக்கு வீடு அமைஞ்ச உடனே திரும்பவும் உங்கள் வீட்டு அந்த மண் இருக்கு இல்லையா அதோட சேர்த்து கடலில் கொண்டு போய் விட்டுட்டு அந்த ஆலயத்துக்கு போயிட்டு சுவாமிக்கு என்னவோ நீங்கள் பண்ணலாம். பூமி சம்மந்தப்பட்டதுன்னா இந்த ஆலயங்கள் எல்லாமே இந்த வாஸ்துக்காகவும் பூமிக்காகவுமே உள்ள ஆலயங்கள். ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப நன்றி.